இந்த வீடியோவை வழங்குவோர் காவேரி மருத்துவமனை இதய நலன் காப்போம். நாங்கள் போகிறப்போ பாடிக்கிட்டே இருக்காரு. அப்போ போன உடனே நாங்கள் உள்ளார நுழைஞ்சி பாட்டை கேட்க ஆரம்பித்தோம். அப்போ அவர் பாடிக்கிட்டே இருந்தார். அப்போ பாடிக்கிட்டு இருந்தப்போ திடீர்னு இந்த இடம் உலகினில் அழகு எது சொல்லவா, எதிரிக்கும் இறங்கும் குணம் அல்லவா, உயர் தர வீரம் எது சொல்லவா, சுய தவறுணரும் செயல் அல்லவா அப்படிங்கிற அந்த லைன் வர்றப்போ நிறுத்தி லிரிசிஸ்ட் வந்திருக்காரான்னு கேட்டார். என்னுடைய அதிர்ஷ்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து மதுரை மாவட்டம் சம்மந்தப்பட்ட இடத்துல களமாக கொண்ட ஒரு கதை அப்படிங்கிறதுனால, கீழடிக்கு பக்கத்தூர் வாரித்தரும் வைகையாறு நித்த நித்த நெல்லுச்சோறு, தாலடிக்கும் களத்தில் தப்பி போன நெல்லை எள்ளி பசியாரும், அந்த வேரிலேயே வீரம் விளைந்திருக்கிற ஒரு நிலம் அண்ணாத்தை அப்படிங்கிறது ரஜினி சாருக்கு, ரஜினி சார் இந்த உலகளாவிய ரசிகர் பட்டாளத்தை பெற்றிருக்கிற ஒரு மாபெரும் ஆளுமை. அவருக்கு எழுதுகிறப்போ ஒரு நல்ல கருத்து சேர்ற மாதிரி, மக்களுக்கு சேர்ற மாதிரி எழுதலாம்னு அப்படின்னு நினச்சி அது எழுதுனது அவ்வளோ அற்புதமாக போய் மக்களை சேர்ந்துருக்கு. இவ்வளோ ரிவ்யூஸ் வர்றப்போ கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிச்சயமாக வரிகள் பெருசாக பேசப்படும், ஒவ்வொரு வரியும் ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. நெத்தியில் வேர்வை வேணும், நெஞ்சில் நேர்மை வேணும் அப்படிங்கிறதுலேருந்து எல்லா வரிகளையும் அவர் வந்து சொன்னார். துஞ்சக்கூடாதுன்னா தூங்கக்கூடாதுன்னு ஒரு பொருள், உறங்கிவிடக்கூடாதுன்னு ஒரு பொருள் இருக்குது, உறைந்து விடக்கூடாது, துஞ்சுதல் என்றால் உறைந்து போதல் என்று ஒரு பொருளும் இருக்குது. அஜித் சாரே அதை வந்து அந்த பாட்டு ரெக்கார்டிங் அப்போ வந்துட்டு ரொம்ப பாராட்டினார். ஏன்னா அது மணிப்பிரவாள நடை, மணிப்பிரவாள நடைக்குன்னு ஒரு பெரிய கம்பீரம் இருக்குது. என்னென்னா ஒரு இரண்டு மொழிகள் கலக்குது இல்லைங்களா, சமஸ்கிருதமும் தமிழும் கலந்து அப்படி வர்றப்போ அது ஒரு கபகபகபன்னு ஒரு மாதிரி இருக்கும். கருவா நீ பிறக்கிற இறந்தா டண்டனக்கிற மத்தியில் கொஞ்சம் நாள் செரஞ்சி அடித்தாதான்டா நீ நம்ம ஆள் அப்படின்ற மாதிரி பாட்டு வரும். அது வந்து அஜித் சாரினுடைய ரசிகர்களை அப்படி கொண்டாட வச்ச ஒரு பாட்டு. நான் 10 நிமிடத்தெலாம் நிறைய பாடல்கள் எழுதியிருக்கேன், 10 நிமிடங்களில், 15 நிமிடங்களில், காரில் போகும்போது, ஃபோனில் கூட நம்ம பல்லவி சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு 5 நிமிஷம் போருங்கன்னு சொல்லிட்டு ஃபோனில் பல்லவி சொல்லியிருக்கேன். பேர் மீனாகுமாரி பாட்டெலாம் அப்படி எழுதுந்தான், ஒரு 10 நிமிஷத்தை உட்காந்து ஸ்டுடியோவில் உட்காந்து எழுதுந்தேன். டைரக்டர் இதை போயிட்டு நான் ஒரு டீ சாப்பிட்டு வரேன் ஏதாவது பண்ணிகிட்டு இருங்கன்னு போனவங்க வந்து என்ன ஒரு பாட்டை போட்டு காமிச்சோம். அவ்வளோ ஸ்பீடாக அவரும் கம்போஸ் பண்ணி நானும் எழுதி அப்படி முடிஞ்சது தான் அந்த பாட்டு. முக்கியமான விஷயம் இல்லையா, அது எதிரிக்கும் இறங்கும் குணம்ங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். அவன் நண்பனுக்கே சில பேர் இறங்க மாட்டான், எதிரிக்கும் அப்படி வாய்க்கக்கூடாது இப்படி நடந்துடக்கூடாதுன்னு அவனுக்காக இறக்கப்படுகிற குணம் என்பது ஒரு தெய்வ குணம், அதை நாம் வந்து பாட்டில் வைக்கணும் அப்படிங்கிறது. அதே போல் வீரத்தில் மிகச்சிறந்த வீரம் தன்னுடைய தவறை உணர்ந்து கொள்வது என்பது ரொம்ப முக்கியமான விஷயம், அதையும் இந்த பாடலில் வச்சோம். அப்படி தான் எல்லாமே இதில் வந்து ஒரு வார்ம் வெல்கம். இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கிறவர் வந்து என்ன சொல்கிறது, ஒரு சின்ன சின்ன படிகளை தாண்டி சின்ன சின்ன வெற்றிகளை சேர்த்து அதை பெரிய வெற்றியாக மாற்றி இப்போ வந்து ஒரு பெரிய வெற்றிக்கான படங்கள்லேயே பாட்டு எழுதுகிற ஒரு பாடலாசிரியர் விவேகா சார் வந்திருக்காரு. ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். கண்கள் திறந்த தினம் காத்து கிடந்தேன், என்னை கண்டுகொள்ள மனசு இருக்கா, இல்லை மனசுக்குள் கனவுகளை இறக்கி வச்சது நினப்பு இருக்கா? இந்த வரிகள் ஞாபகம் இருக்கா சார் உங்களுக்கு? ஆமாம், முதல் பாடலாச்சு, எப்படியும் மறக்கும். அந்த பூங்குயில் பாட்டு பிடிச்சிருக்கா அங்கே ஆரம்பித்து, இப்போ வந்து விவேகா அவர்கள் வந்து அண்ணாத்த அண்ணாத்த வார வார சரவெடி தெருவெங்கும் வீச அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்கீங்க. இப்போ எப்படி இருக்குது இந்த ஒரு ட்ராவல், த ஜேர்னி? சூப்பராக இருக்குது சார். அதாவது இப்போ ஆரம்பத்தில் வந்து பூங்குயில் பாட்டு பிடிச்சிருக்கா பாடலை நான் எழுதுகிறப்போ எனக்கு சென்னையே தெரியாது, சினிமாவும் தெரியாது, எதையுமே தெரியாது. ஒரு அப்பாவி கிராமத்து இளைஞனாக நான் வந்தேன். எங்கள் கல்லூரி முடிச்சுட்டு திருவண்ணாமலை அரசு கலைக்கல்லூரியில் கல்லூரி முடிச்சுட்டு திருவண்ணாமலை அரசு கலைக்கல்லூரிலே நான் கொஞ்சம் உறுத்தலாக இருப்பேன். ஏன்னா நான் ரொம்ப கிராமத்துலேருந்து வந்ததுனால அந்த திருவண்ணாமலையே எனக்கு பெரிய சிட்டி. அதை தாண்டி நான் சென்னைக்கு வந்து அந்த சூழலில் எழுதின ஒரு காலகட்டம் அது. அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக மாறி மாதிரி மாறி அப்புறம் வேறு வேறு மாதிரியாக டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு பிறகு இப்போது அண்ணாத்த வரைக்கும் ரொம்ப அற்புதமான ஒரு பயணமாக இருக்குது. நிஜமாக நினச்சி பார்க்குறப்போ ரொம்ப அழகாக பல அற்புதமான வெற்றிகளை கடந்து வந்திருக்கோம். அப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. நாங்கள் ஒரு ஃபோட்டோ ஒன்று பார்த்தோம், இந்த பாட்டு மேக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எஸ்பிபி சார் கூட, நீங்கள் இமான் சார், சிவா சார் எல்லாருமே வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துப்பீங்க. வாய்ஸ் மிக்சிங் வந்து காலையில் 10 மணிக்கு பிளான் பண்ணி எஸ்பிபி சார் வீட்லயே அவருடைய ஸ்டுடியோலயே நடந்தது. அப்போ என்னை வந்து டைரக்டர் நான் பிக்கப் பண்ணிட்டு போறேன்னு சொல்லியிருந்தார். டைரக்டர் வந்து என்னை என் வீட்டில் பிக்கப் பண்ணிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் போறோம். இமான் சார் ஆல்ரெடி அங்கே ரெக்கார்டிங்ல இருக்கார்.
நாங்கள் போகிறப்போ பாடிக்கிட்டே இருக்கார் அவர். அப்போ போன உடனே நாங்கள் உள்ளார நுழைஞ்சி பாட்டை கேட்க ஆரம்பித்தோம். அப்போ அவர் பாடிக்கிட்டே இருந்தார். அப்போ பாடிக்கிட்டு இருந்தப்போ திடீர்னு இந்த இடம், உலகினில் அழகு எது சொல்லவா, எதிரிக்கும் இறங்கும் குணம் அல்லவா, உயர்தர வீரம் எது சொல்லவா, சுயத்தவர் உணரும் செயலல்லவா அப்படிங்கிற அந்த லைன் வர்றப்போ நிறுத்தி லிரிசிஸ்ட்டு வந்திருக்காரான்னு கேட்டார். அவர், ஏன்னா நான் வந்திருக்கிறான் தெரியாது இல்லையா, அவர் பாடிட்டுருக்காரு, இன்பிட்வீன் நாங்கள் உள்ளார வந்தோம். இப்போ தான் இங்கே இருந்தார், வெளியில் போனார். நான் ஏன்னா அப்போ தான் போயிருந்தேன். ஆனால் நான் உள்ளார வந்துட்ட உடனே வந்திருக்காருனோடனே பாராட்டி சொன்னார், நிச்சயமாக வரிகள் பெருசாக பேசப்படும், ஒவ்வொரு வரையும் ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு, நெத்தியில் வேர்வை வேணும், நெஞ்சில் நேர்மை வேணும் அப்படிங்கிறதுலேருந்து எல்லா வரிகளையும் அவர் வந்து சொன்னார். அதே போல் இசையவும் பாராட்டி ரொம்ப பேசினார். ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு அனுபவமாக இருந்தது. அந்த பாடல் பதிவு முடிஞ்சிட்ட பிறகு வந்து எங்களோடலாம் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தார். அப்போ அவருடைய கேடயங்கள், அவர் வாங்கின பதாகைகள் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா காட்டி, இதுதான் நான் சம்பாதித்தது அப்படின்னு காட்டினார். ஒவ்வொன்றையும் அப்படியே காட்டிகிட்டு வந்தார். நாங்கள் ரொம்ப பிரமிப்பாக பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஏன்னா எவ்வளோ அவார்ட்ஸ், ஆக்சுவலி வைக்கிறதுக்கு இடம் இல்லாமல் அங்கங்கே வழிஞ்சிக்கிட்டு இருந்தது அவார்ட்ஸ்லாம். அதை பார்த்து அவர் சொல்லிக்கிட்டு இருந்தார். அப்புறம் எல்லோரும் புகைப்படம் எடுத்துக்கிட்டோம். எல்லோரும், இமான் சார், நான், சிவா சார், எல்லோரும் சேர்ந்து எடுத்துக்கிட்டோம். அப்போ நான் அப்படி இந்தப்பா வான்னு கட்டி அணைச்சி அப்படி ஒரு இதாக, இன்னும் அந்த புகைப்படம் நினைவாக இருக்குது. அதுதான் அவரோட ஏற்பட்ட அந்த அனுபவம், ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான அனுபவம். எனக்கு வந்து அவர் வந்து ரெண்டாவது பாட்டே பாடியிருக்கார். நான் வந்து வானத்தை போல படத்தில் தாவணியை என்ன மயக்கரிய பாடல்ன்றப்போ என்னுடைய ரெண்டாவது பாட்டில் தொடங்கின உறவு. அதுக்கு பிறகு ஏராளமான பாடல்கள் என்னுடைய பாடல்களை பாடியிருக்கிறார். அண்ணாத்த படத்தில் இந்த பாடல் பதிவும் ஒரு மறக்க முடியாத நிகழ்ச்சியான நிகழ்வாக இப்போது யோசிச்சு பார்க்க தெரியுது. தமிழோட பெருமைகள் நீங்கள் இந்த இதில் சொல்லியிருக்கீங்க. இந்த கீழடிக்கு பக்கத்தூர், வாரித்தரும் வைகையாறு, நித்த நித்தம் நெல்லிச்சோறு, இது கிராமங்களுடைய பின்புலம் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அந்த தமிழை வந்து நீங்கள் தூக்கி சொல்லணும் அப்படின்றது உங்களுக்கு ஃபேக்டாக கிடைச்சதுனால நீங்கள் இந்த கீழடிக்கு பக்கத்தூர், வாரித்தரும் வைகையாறு, நித்த நித்தம் நெல்லிச்சோறு, நாங்கள் தாளடிக்கும் களத்தில் தப்பி போன நெல்லை அள்ளி பசி ஆறும் பத்து ஊர், தமிழர்களுடைய அந்த தொன்மை சிறப்பையும் பெருமையையும் செழிப்பையும் சொல்லுகிற வரிகளாக அவை அமைந்திருக்கும். எதேச்சியாக பார்த்தீங்கன்னா, நான் அதுக்கு முன்னாடி தான் என்னுடைய குடும்பத்தோடு கீழடிக்கு போயிட்டு வந்தேன். கீழடிக்கு போயிட்டு ஒரு இதை பார்த்துட்டு சுற்றி பார்த்துட்டு வந்தேன். அப்போ நான் போனப்போ பார்த்திங்கன்னா அந்த நேரத்தில் அதெல்லாம் மூடிட்டு இருந்தது, எல்லாத்தையும் மூடிட்டு அதில் ஏதோ பயிரெலாம் வச்சுருந்தாங்க. அப்போது அந்த தொகுதியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் நண்பர் சு வெங்கடேசனுக்கு கூட நான் ஃபோன் பண்ணி, என்ன கீழடின்னு வந்து பார்த்தா ஒன்றுமே இல்லை, எல்லாம் தரையாக இருக்குது, எல்லாம் பயிரிட்டுருக்காங்க, உள்ளே போகிறதுக்கே போக முடியாத அளவுக்கு இருக்குது அப்படின்னா, இல்லை கவிஞரா இதுதான் நடைமுறை, ஒரு முறை அந்த இது தொன்மை ஆராய்ச்சியெல்லாம் முடிந்த பிறகு அந்த இடத்த மூடி அவங்ககிட்டே ஒப்படைச்சிருவோம், அதுதான் இயல்பு அப்படின்னாரு. ஸோ அப்போ கீழடியெல்லாம் பார்த்துட்டு வந்து அந்த சூழலில் இந்த பாடல் எழுதுறதுக்கான ஒரு களம் அமைஞ்சது. அப்போ திடீர்னு அதை வந்து இன்னும் என்னுடைய அதிர்ஷ்டம் என்னென்னு பார்த்திங்கன்னா, இது வந்து மதுரை மாவட்டம் சம்மந்தப்பட்ட இடத்துல களமாக கொண்ட ஒரு கதை அப்படிங்கிறதுனால, கீழடிக்கு பக்கத்தூர், வாரித்தரும் வைகையாறு, நித்த நித்த நெல்லுச்சோறு, தாளடிக்கும் களத்தில் தப்பி போன நெல்லை அள்ளி பசியாரும் வரும், அந்த வேரிலேயே வீரம் விளைந்திருக்கிற ஒரு நிலம், அது போரில் கூட நாங்கள் வெற்றி பெறுகிற ஒரு தமிழினம் அப்படிங்கிறது. ஆமாம், நிச்சயமாக நிச்சயமாக, மாறி ஈட்டி வாங்கி போரில் மோதும் மரத்தமிழ் இனம்மாடா. ஆமாம், தமிழர்களுக்கான தனிப்பெருமை இல்லையா அது. நான் வந்து பொதுவாக வந்து ரஜினி சார் சில விஷயங்களை சொன்னால் அது வந்து பெருசாக எடுபடும். அப்போ பொதுவாக சில நற்கருத்துக்கள்னால் ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா அது. எதிரிக்கும் இறங்கும் குணம்ங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். அப்போ நண்பனுக்கே சில பேர் இறங்க மாட்டான், எதிரிக்கும் இப்படி வாய்க்கக்கூடாது, இப்படி நடந்துடக்கூடாதுன்னு அவனுக்காக இறக்கப்படுகிற குணம் என்பது ஒரு ஒரு தெய்வ குணம், அதை நாம் வந்து பாட்டில் வைக்கணும் அப்படிங்கிறது. அதே போல் வீரத்தில் மிகச்சிறந்த வீரம் தன்னுடைய தவறை உணர்ந்து கொள்வது என்பது ரொம்ப முக்கியமான விஷயம், அதையும் இந்த பாடலில் வச்சோம். அப்படி தான் எல்லாமே இதில் வந்து ஆசையின் காதை திருகிவனுடைய வாழ்க்கையில் முன்னேறப்பார். ஏன்னா ஆசையை ஒரு மனிதன் எங்கே வேண்டுமானாலும் கொண்டு போய் கவிழ்த்து விடும், அதை ஒரு குறிப்பிட்ட இடத்தில் வைத்து நாம் வந்து அணுக வேண்டுங்கிறதையும் நம்ம இந்த பாடலில் குறிப்பிட்டிருப்போம். எல்லா இடத்துலையும் அது எல்லாம் கொஞ்சம் மாசு, கொஞ்சம் தத்துவம், கொஞ்சம் புகழ்ச்சி எல்லாமே அந்த பாடலில் அமைஞ்சிருக்கும். அது பிளான் பண்ணி ஒரு கட்டமைத்த ஒரு பாடல் தான். நீங்கள் தப்பாக எடுத்துக்கலாம், ஒரு கம்பாரிசன் சொல்லலாமா? நீங்கள் சொல்கிறப்ப எனக்கு வந்து உங்களுடைய தமிழில் வந்து வைரமுத்து தெரிகிறாரு, உங்களுடைய அந்த மோட்டிவேஷனல் இந்த பாசிட்டிவிட்டி சொல்கிறப்ப வாலி, வாலியும் வைரமுத்தும் கலந்த ஒரு கலவை. ஐயோ தேங்க்ஸ், ரொம்ப நன்றி. இது வந்து 1997 வெளிவந்த அதாண்டா இதாண்டா அருணாச்சலம் நான்தாண்டா அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும். இது இது இதோடைய ஃபீல் எப்படின்னா மொத்தமாகவே ஒரு பாசிட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணுற ஒரு மாதிரி. அதுக்கப்புறம் 2021 இந்த பாட்டை நாங்கள் பாசிட்டிவிட்டியோட ஸ்ப்ரெட் பண்ணுற ஒரு பாட்டாக நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னாங்க. 1997 விவேகா அவர்கள் என்ன பண்ணிட்டு இருந்தார்? 1997 நான் வந்து கல்லூரி முடிச்சுட்டு அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக சென்னை நோக்கி வர்றதுக்கு திட்டம் போட்டிருக்கேன், திட்டம் தீட்டிக்கிட்டு இருக்கேன்.
கல்லூரி முடித்த இளைஞனாக இருக்கேன் நான். நாம் இந்த பாட்டில் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது என்ன விஷயத்தை சொன்ன ரஜினி சாரை பற்றி தெரியும் நமக்கு. ரஜினி சார் சொன்னால் எப்படி போய் சென்றடையும் மக்களை அப்படின்னு தெரியும். அப்போ இதில் நல்ல ஒரு அற்புதமான கருத்துக்களை நாம் வச்சோம்னா அது நிச்சயமாக ரசிகர்கள் மத்தியில் பெரிய வரவேற்பை பெறும் அப்படின்னு நான் நினச்சேன். அது நடந்திருக்கு. அதுதான் ஒழிய மற்றபடி நான் ரெஃபர் பண்ணி இந்த மாதிரி இந்த சாங் மாதிரி எழுதணும் அந்த சாங் மாதிரி நிச்சயமாக நான் அப்படி யோசிக்கவே இல்லை. எந்த பாட்டுக்குமே நான் அப்படி யோசிக்கிறது இல்லை. விவேகா சாருடைய பாடல்கள் எல்லாமே நாங்கள் எடுத்து பார்த்தோம்னா அதில் வந்து ஒரு கவிதை தன்மை இருக்கும், அதுல வந்து புதுமையான வார்த்தைகள் ஏதாவது ஒண்ணு ஒளிஞ்சிருக்கும். அந்த மாதிரியான ஒவ்வொரு பாடல்களையும் கொடுத்திருக்கப்ப இதுல ஒரு பாட் இதுல வந்து ஒரு வரி இருக்கும், துஞ்சக்கூடாது அப்படின்னு. துஞ்சக்கூடாது, துஞ்சக்கூடாதுன்னு, துஞ்சக்கூடாதுன்னா தூங்கக்கூடாதுன்னு ஒரு பொருள், உறங்கிவிடக்கூடாதுன்னு ஒரு பொருள் இருக்கு, உறைந்து விடக்கூடாது, துஞ்சுதல் என்றால் உறைந்து போதல் என்ற ஒரு பொருளும் இருக்குது. அதாவது நீங்கள் அந்த கனவை நீ சென்றடைகிற வரைக்கும் நீ உறைந்து போய்விடக்கூடாது அல்லது உறங்கி போய்விடக்கூடாது, எப்போதும் விழிப்போடு இருக்கணுங்கிறது தான் இந்த வார்த்தையினுடைய பொருள். சிவா சார் கூட வந்து நீங்கள் வீரம் படத்துல இல்லை சிறுத்தையிலேருந்து அவருடைய முதல் தமிழ் படத்துலேருந்து நான் எழுதிட்டுருக்கேன். ஆமாம், ரதகஜ துரக பதா அப்படின்னு அந்த லைன்ஸும் சரி, அந்த வார்த்தை சொல்லும் போதே உள்ளுக்குள்ள வந்து ஒருத்தன் வெளியே வந்து ஒருத்தன் சக்தியில் அப்படி. ஆமாம், அப்படி ஒரு பாட்டுறா அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த பாட்டோட விஷயம் அந்த ஆல்பமே எனக்கு ரொம்ப ஃபேவரட் தான். ஆனால் இந்த பாட்டு வந்து எனக்கு குறிப்பிட்டு தமிழில் நிறைய முக்கியத்துவம் இருக்கும். இந்த மாதிரியான பாடல்கள் அங்கீகரிக்கிறதுன்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய பேர் இதை நோட்டீஸ் பண்ணாங்களான்னு தெரியல. என்னை சார்ந்த சில பேர்கள் அந்த ரிங்டோனை வச்சுருந்துருக்காங்க. ஆமாம், அஜித் சாரே அதை வந்து அந்த பாட்டு ரெக்கார்டிங் அப்போ வந்துட்டு ரொம்ப பாராட்டினார். ஏன்னா அது மணிப்பிரவாள நடை, மணிப்பிரவாள நடைக்குன்னு ஒரு பெரிய கம்பீரம் இருக்குது. என்னென்னா ஒரு இரண்டு மொழிகள் கலக்குது இல்லைங்களா, சமஸ்கிருதமும் தமிழும் கலந்து அப்படி வர்றப்ப அது ஒரு கபகபகபன்னு ஒரு மாதிரி இருக்கும். ரதக ஜதுரக பதாதிகள் எதிர்ப்பினும் மதகளும் புரிந்திடும் வீரம், இவன் மதபுஜம் இரண்டும் மலை என எழுந்திட செருக்களம் சிதறிடும் துகளளவும் பகை போரையும் தவறான காப்பரணி. இப்படி கேட்குறப்போ உங்களுக்கு வந்து அது வந்து அது அதில் இருக்கிற பொருளை தாண்டி அந்த வார்த்தை உச்சரிப்பே நமக்குள்ளார ஒரு உத்வேகத்தை ஏற்படுத்தும். அதுதான் அந்த பாடலினுடைய மேஜிக். அது வந்து அஜித் சார் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி கட்டி பிடிச்சி பாராட்டார் அந்த ஒரு தருணத்தில். அது ரொம்ப ரொம்ப ஒரு இனிமையான அந்த இந்த பாட்டு நல்லவன்னு சொல்லுவாங்க நம்பிடாதீங்க பாட்டுக்காக வாய்ஸ் கொடுக்க வந்தார். அதுக்கு அவருடைய வாய்ஸ் கொடுக்கறதுக்காக ரெக்கார்டிங் ஸ்டுடியோவுக்கு வர்றப்போ இந்த பாடலை அவ்வளோ புகழ்ந்து எங்கள் வீட்டில் எல்லோரும் இந்த பாட்டை கேட்டுக்கிட்டு இருக்கோம் அவ்வளோ பிரமாதமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டினார். அது வந்து உலகமெங்கும் நான் வெளிநாடுகளுக்கு போகிறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம மேடையை ஏற்றுறப்போ அந்த பாட்டை போட்டு பண்ணுவாங்க. அது ரொம்ப கம்பீரமாக இருக்கும் கேட்குறதுக்கு. ஒரு ரொம்ப அமேசிங்கான பாட்டு அது, அந்த பாட்டு நிச்சயம். ஆமாம், நிறைய பேர் நோட்டீஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஆனால் அந்த யூனிக்கான ஒர்க்ஸ் நீங்கள் நிறையா ஒவ்வொரு ஆல்பம்லேயும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பாட்டு கொடுத்து தேங்க்யூ. அதே மாதிரி அடுத்து அடிச்சு தூக்கு, அடிச்சு வேற லெவலில். ஆமாம், இன்டர்நேஷ்னல் ஒரு 100 மில்லியன் தாண்டி, 100 மில்லியன். ஆமாம், நிச்சயமாக 100 மில்லியன் தாண்டி அந்த பாட்டு வந்து பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. ஆக்சுவலி அந்த படத்தில் அது ஓப்பனிங் சாங் இல்லை, அது நடுவில் வர பாட்டு தான். ஆனால் அது ஓப்பனிங் சாங் மாதிரி இன்றைக்கு வரைக்கும் அதை சொல்கிற அளவுக்கு கொண்டாடுற அளவுக்கு மிகப்பெரிய வெற்றியை அந்த பாட்டு பெற்றுச்சு. அதனுடைய கட்டமைப்பு ரொம்ப அழகாக இருக்கும். டானே டர்ராவான் தௌலத்து கிர்ராவான் வந்தாண்டா மதுரக்காரன் அப்படிங்கிறப்பலாம் தேட்டர்லாம் அப்படியே தெரிக்கும். ஆமாம், கருவா நீ பிறக்கிற இறந்தா டண்டனக்கிற மத்தியில் கொஞ்சம் நாள் செரஞ்சி அடித்தாதான்டா நீ நம்ம ஆள் அப்படின்ற மாதிரி பாட்டு வரும். அது வந்து அஜித் சாரினுடைய ரசிகர்களை அப்படி கொண்டாட வச்ச ஒரு பாட்டு. அடித்து தூக்கம் சரி, வானே வானேவும் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் சாங் தான். ஏன்னா நிறைய பேர் வந்து அந்த பாட்டை கேட்டுட்டு நிறையா பேர் எனக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க. சமீபத்தில் ஒரு அறக்கட்டளையினுடைய தலைவர் நான் தினமும் அந்த பாட்டை கேட்டுட்டு தான் உறங்குவேன் அப்படின்லாம் சொல்லியிருக்கேன். அந்த பாட்டு நிறைய பேருடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான பாடலாக அமைஞ்சிருந்திருக்கு. உங்களுடைய கவிதை படைப்பு என்னுடைய முதல் கவிதை தொகுப்பு உயரங்களின் வேறு வந்தது, அது நிறைய விருதுகளை பெற்றது. அதுக்கு அடுத்து ஒரு 10 தொகுப்புகள் வெளியிடணும்னு நானே சொந்த பதிப்பகம் ஒன்று உருவாக்கிட்டு இருக்கேன். 10 தொகுப்புகள் இந்த வருஷத்துல பெரும்பாலும் நான் வெளியிட்டுருவேன். புதுசாக கவிதை எழுத ஆரம்பி பெண்புராணம்னு ஒரு தொடர் வந்து ஒரு வார இதழில் தொடர்ச்சியாக வந்துகிட்டு இருந்தது. அதை வந்து தொகுப்பு அது ஒரு ஏறக்குறைய 10 ஆண்டுகளுக்கு முன்பு வந்து இன்னுமும் அதுக்கு வந்து பெரிய ரசிகர்கள் கூட்டம். வெளியூர் போகிறப்பெல்லாம் எங்கள் பெண்புராணத்தை நீங்கள் தொகுப்பாக வெளியில் பெண்புராணம் அது பெண்கள்லாம் வந்து கேட்பாங்க. அந்த தொகுப்பை இன்னும் நான் கொண்டு வராமல் இருக்கேன். அதே போல் விளக்கிய விடத்தில் தொடராக எழுதுனது, தினகரனில் தொடராக எழுதின ஒரு தொடர் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 10 தொகுப்புகளாக அல்லது குறைந்தபட்சம் முத வருடம் ஒரு 5 தொகுப்புகளாக உடனே கொண்டு வரணுங்கிற முயற்சியில் இருக்கேன். இப்போ வந்து புதுசாக இந்த கவிதை எழுதணும், கதை எழுதணும், அதே மாதிரி பாடல் எழுதணும்னு ஆசை இருக்கிறவங்களுக்கு என்ன சொல்கிறது, நீங்கள் ஒரு ஆசிரியர் மாதிரி எதையும் கூர்ந்து கவனிக்கிற ஒரு எதையும் அவதானித்து பார்க்குற ஒரு பார்வை இருந்ததுன்னா போதும்.
அது வந்து நிச்சயமாக ஒரு கலைஞனை மெருகேற்றும். இன்னொன்று புத்தகம் படித்தல், அது நானும் சொல்ல நிறைய நேர்காணல்களில் அதை நான் பதிவு செய்திருக்கிறேன். புத்தகம் படிக்கணும், ஏன்னா நீங்கள் எவ்வளவுதான் கவிக்கூறுகள் உங்களிடத்தில் இருந்ததுனாலும் அதை பாடலாக மாற்றுகிற போது உங்களுக்கு வார்த்தைகள் கைவசம் வேணும். அப்போ நிறைய வாசிச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய வேர்ட் பேங்க் கைவசம் இருக்கும். அப்போ அது எளிதாக வந்து பாடலாக வந்து உட்காரும் அந்தந்த இடத்துல. நாம் எதுக்குமே சிரமப்பட தேவையில்லை. நான் 10 நிமிடத்தில் நிறைய பாடல்கள் எழுதியிருக்கேன், 10 நிமிடங்களில், 15 நிமிடங்களில், காரில் போகும்போது, ஃபோனில் கூட நம்ம பல்லவி சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு 5 நிமிஷம் போருங்கன்னு சொல்லிட்டு ஃபோனில் பல்லவி சொல்லியிருக்கேன். இதுக்கெல்லாம் வந்து எந்த திட்டமிடலும் இருக்காது, திடுதிடுன்னு உருவாகிறது. நிறைய பல்லவிகள், நிறைய மிகப்பெரிய வெற்றி பெற்ற பல்லவிகள்லாம் சட்டுன்னு வந்தது தான். அப்போது அதுக்கு என்ன, அதுக்கு காரணம்னா நிறைய நம்ம வந்து வாசிக்கணும். என்னால் நான் வந்து புத்தகங்கள் வாசிக்காத தொடர்ந்த 2 நாட்களை என் வாழ்க்கையில் பார்க்க முடியாது. வந்து ஒரு நாள் புத்தகம் வாசிக்க முடியாமல் போச்சுன்னா கூட மறுநாள் ஏதேனும் புத்தகத்தை நாம் வந்து படிச்சுருவோம். அந்த மாதிரி புத்தகங்களோடு வாழ்கிற ஒரு வாழ்க்கை அமைஞ்சதுனால நமக்கு வந்து வார்த்தைகள் ரொம்ப எளிதாக வரும். அதுதான் நான் வந்து பாடல் எழுத வர்ற இளைஞர்களை நிறைய வந்து கூர்ந்து கவனியுங்கள், நிறைய புத்தகங்கள் படியுங்க, நிறைய இசைக்கோர்வைகளை கேட்டு ரசியுங்க, இசைக்கு எழுத பழகுங்க, பிறமொழி பாடல்களை போட்டு கூட ரசிக்க எழுத பழகிக்கலாம். இதுதான் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். இதில் வந்த சில கமெண்ட்ஸ் மட்டும் படிக்கிறோம், நீங்கள் அதுக்கு அப்படியே ரிப்ளை கொடுப்போம். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து கூஸ் பம்ப் கேரண்டி. இதை நாங்கள் தியேட்டரில் பார்க்குறப்ப கண்டிப்பாக வந்து இந்த புல்லரிக்குன்னு வாங்கலாம் அந்த விஷயம் கேரண்டின்னு. என்ன பாட்டியா பட்டையை கிளப்பிட்டீங்க இப்படி எழுதிட்டியா அப்படின்னாங்க இந்த கமெண்ட்ஸ். அதுக்கப்புறம் புது விதமான ஒரு சக்தியா இருக்கு இந்த இதெல்லாம், ரொம்ப நாள் கழிச்சு லூப்ல கேக்குறதுக்கு ஒரு பாட்டு கிடைச்சிருச்சு, ஒரு விண்டேஜ் வைப். இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் கேக்குறப்ப உங்களுடைய ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதாவது இப்போது அண்ணாத்த அப்படிங்கிறது ரஜினி சாருக்கு, ரஜினி சார் இந்த உலகளாவிய ரசிகர் பட்டாளத்தை பெற்றிருக்கிற ஒரு மாபெரும் ஆளுமை. அவருக்கு எழுதுகிறப்போ ஒரு நல்ல கருத்து சேர்ற மாதிரி, மக்களுக்கு சேர்ற மாதிரி எழுதலான்னு அப்படின்னு நினச்சி அது எழுதுனது அவ்வளோ அற்புதமாக போய் மக்களை சேர்ந்துருக்கு. இவ்வளோ ரிவ்யூஸ் வர்றப்போ கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு பாடலாசிரியனுக்கு இதை விட வேறு என்ன வேணும்? இன்றைக்கி ட்விட்டரில் பார்த்தீங்கனாலும், இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா அந்த பாடல் வரிகளை கோட் பண்ணி அவங்க கொண்டாடுறப்போ எனக்கு பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது. இதுதான் ஒரு பாடலாசிரியனாக நான் ரொம்ப மன மகிழ்ச்சியோடு பார்க்குற ஒரு தருணம். சார், உங்களுக்கும் டிஎஸ்பி அவருக்கும் உள்ள நட்பு ஒரு 15 வருஷம் அவரு சச்ச வண்டர்ஃபுல் ஒரு ஸ்பெஷல் மியூசிக் டைரக்டர். ஆக்சுவலி என்னென்னா 15 வருஷத்தில் அவருடைய எல்லா படங்களுக்கும் நான் எழுதியிருக்கேன், அவருடைய எல்லா படங்களுக்கும் நான் எழுதியிருக்கேன். அதில் வந்து கமல் சார் 2 படம் முழுக்க அவரு, கமல் சாரை எல்லா பாட்டும் எழுதுனதில் கூட எனக்கு ஒரு பாட்டு இல்லை, விவேகா சாருக்கு ஒரு பாட்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு எனக்கு எழுத வச்சார் மன்மதனம்பு படத்தில். அதே போல் அவருக்கு வந்து அவர் ஒரு அவர் கூட ஒர்க் பண்ணும்போது ஒரு ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலிங்கே இருக்குது. ஒரு ஜாலியாக ஒரு என்டர்டெயின்மெண்ட் மாதிரி இருக்கும், போயிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டே எழுதுவோம், ஜாலியாக பேசிகிட்டே எழுதுவோம், ஏதாவது கிண்டல் அடிச்சுக்கிட்டே பாட்டு எழுதுவோம், சும்மா போயிட்டு அப்படியே பேசிக்கிட்டு ஒரு பாட்டு உருவாகியிருக்கும். அப்படி தான் இப்போ என் பேர் மீனாகுமாரி பாட்டெலாம் அப்படி எழுதுந்தான். ஒரு 10 நிமிஷத்தை உட்காந்து ஸ்டுடியோவில் உட்காந்து எழுதுந்தேன். டைரக்டர் இந்த போயிட்டு நான் ஒரு டீ சாப்பிட்டு வரேன், ஏதாவது பண்ணிகிட்டு இருங்கன்னு போனவன் வந்து என்ன ஒரு பாட்டை போட்டு காமிச்சோம். அவ்வளோ ஸ்பீடாக அவரும் கம்போஸ் பண்ணி நானும் எழுதி அப்படி முடிஞ்சது தான் அந்த பாட்டு. அதில் வந்து ஒரே ஒரு எழுத்து கூட மாற்றலை. சசிகணேசன் சார், தேவி ஸ்ரீபிரசாத் அவர்களோட மொதல் பாட்டே திரு ஜெயம் ராஜா அவர்கள், மோகன் ராஜா அவர்கள் முதல்ல என்ன அவர் தான் தேவி சார்ட்ட என்னை இன்ட்ரொடியூஸ் பண்ணார் சம்திங் சம்திங் உனக்கும் எனக்கும் படத்துக்காக, கோழி விட கோழி பாட்டு. ஆக்சுவலி ஒரு மிட் நைட்டு 2 மணிக்கு உட்காந்து ஸ்டுடியோவில் எழுதிக்கிட்டு இருந்தோம், பிரசாத் ஸ்டுடியோவில் உட்காந்து எழுதி, அது வந்து மறுநாள் ஷூட்டிங், மறுநாள் ஷூட்டிங்க்கு அன்றைக்கி நைட்டு வந்து எழுதி அப்படியே லிரிக்ஸை ஃப்ரெஷ்ஷாக வந்து இது பண்ணி வாய்ஸ் மிக்ஸ் பண்ணி மறுநாள் கொண்டு போய்ட்டு ஒரு ட்ராக் வாய்ஸ் எடுத்து நாங்கள் ஷூட் பண்ணுறதுக்கு அமிச்சோம். அது மாதிரி ஒரு ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸே அப்படி தான். அப்புறம் நிறைய ஒன்றா ரெண்டாக சொல்கிறதுக்கு வேலைக்காரன்ல வந்து இந்த எழு வேலைக்காரா ரொம்ப பிடிச்ச பாட்டு. அந்த வேலைக்காரனையும் வந்து தூக்கி என்ன சொல்றது, நான் வேலை செய்யறவனோட ஒருத்தவன பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து இருக்கும். அது வந்து நீ இந்த இடத்துல இருக்கணும்னு நீ நினைக்காத, இந்த இடத்துல தாண்டி நீ நிறைய விஷயங்கள் பண்ற. ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான். அது திரு அனிருத்தினுடைய இசை. அது அதாவது விதைப்பவனே பசியான போனால் எங்கோ தப்பு. விதைக்கிறவனுக்கு வந்து சாப்பாட்டுக்கு இல்லைன்னா இந்த சமூகத்தில் ஏதோ மிகப்பெரிய பிழை இருக்குதுன்னு தான் அர்த்தம். விதைக்கிறவன் அதாவது பூ வைக்கிறவளே பூ வைக்க முடியாதுங்கிற மாதிரியும், உணவு பரிமாறுறவனுக்கே சாப்பாடு இல்லைங்கிற மாதிரி ரொம்ப கொடூரமான விஷயம் இல்லையா? அப்போது விதைக்கிறவன் ஒரு விவசாயியே பட்டினியில் சாவுறான், பட்டினி சாவு சந்திக்கிறான்னா அது ஒரு மிகப்பெரிய சமூகத்தில் ஏற்பட்டிருக்கிற பிழை என்பதை அந்த பாடல் உணர்த்தும். அந்த படத்தில் எல்லா பாட்டுமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். கருத்தவன்லாம் கலீஜா எனக்கு மிகப்பெரிய பேரை வாங்கி தந்த பாடல். சமீபத்தில் எழுத்தாளர் பிரபஞ்சன் அவர்கள் எனக்கு அதுக்காக மக்கள் மொழி கவிஞர் என்கிற விருதையெல்லாம் கொடுத்தார். ரொம்ப முக்கியமான படம் எனக்கு வேலைக்காரன்.
அப்படியே சிங்கம் சீரியஸ். நீங்க ஹரிதர், நீங்க ஹரிதருக்கு ஒரு சென்டிமெண்ட் இருக்குன்னு அவருடைய ஏடி ஒருத்தர்கிட்ட நான் பேசிட்டு இருந்தேன். அவர் சொன்னாருங்க, விவேகா கண்டிப்பா ஒரு படம் இவர் ஹரிசர் பண்ணாருன்னா ஒரு பாட்டு எழுதுவார் அப்படின்னு. ஏன்டா? ஏன்னா அவருக்கு ஃபர்ஸ்ட் படத்துல இருந்தே ஒரு சென்டிமெண்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. பர்சனலா அவரை பத்தி நிறைய விஷயங்களும் சொல்லியிருக்கேன்னு சொல்லியிருக்கேன். அப்போ ஹரிசாரை பொறுத்தவரைக்கும் ஹீஸ் லைக் மை பிரதர், சச்ச ஒரு ஒரு நல்ல கேரக்டர், என் மேலே பெரிய பாசம் உள்ளவர், ஒரு முரட்டுத்தனமான பாசம் உள்ளவர். அன்ப எப்படியும் அவர் அவரை வந்து சமாளித்து போகணும். அது மாதிரி நல்ல மனிதர். அவருக்கு அவருக்கு என்ன ஸ்பெஷல்னா, அவருடைய முதற் பாடல் அவருடைய வாழ்க்கையில் நான் தான் எழுதினேன். காதலன் திருச்செந்தூர் குமரா அப்படின்னு ஒரு பாட்டு வரும், காதலனும் ஜோரில் காசு இருக்கும் திமுறையில் பசங்களாக தான் நம்பி, அந்த பாட்டு. அந்த பாட்டுக்கு பிறகு அப்படியே தொடர்ச்சியாக இப்போ சிங்கம்ல வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியாக அமைஞ்சது. காதல் வந்தாலே, ஸ்டோல் மை ஹார்ட், நானே இந்திரன் நானே சந்திரன் பாடலாக இருக்கட்டும், அதுக்கு பிறகு சிங்கம் ரெண்டுலேயும் எல்லா பாடல்களையும் எழுதியிருந்தேன். அது மாதிரி எனக்கு அவர்கிட்ட தொடர்ச்சியாக வேங்கையிலேருந்து அவருக்கு தொடர்ச்சியாக பாடல் எழுதுறது, அவரோட எனக்கு அவர் லொக்கேஷனுக்கெல்லாம் போயிடுவேன், லொக்கேஷன்லாம் கூட்டுறது. கேரளா மாதிரி ஷூட்டிங் நடந்ததுன்னா நீங்கள் வாங்கினார், அங்கே போய்ட்டு நம்ம அந்த விசகிரி சார்ஸ் மாதிரி ஹோட்டலில் தங்கிட்டோம், குற்றாலத்தில் தங்கிட்டு அவர் கார் ஓட்டிகிட்டே போவார், நான் பக்கத்துலேருந்து லிரிக்ஸ் சொல்லிட்டு போவேன். செம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும், அவர் கூட உட்காந்துட்டு போகிறதே பெரிய விஷயம். அவ்வளோ ஸ்பீடாக ட்ரைவ் பண்ணுவார், ரொம்ப ஒரு அட்வென்ச்சராக இருக்கும் அவர் கூட ட்ராவல் பண்ணும்போது. அதில் நம்ம கவனமாக உட்காந்துட்டு போகிறதே பெரிய விஷயம், அதில் உட்காந்துட்டு நம்ம பாட்டு லிரிக்னு சொல்லிட்டு வரோம். அது மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் அவர்கிட்ட உண்டு. ஒரு வெற்றியின் சூத்திரம் அறிந்த ஒரு ஒரு வண்டர்ஃபுல் கமர்ஷியல் டைரக்டர் ஹரி சார். இப்போ அண்ணாத்தே பாடல்லாம் முடிஞ்சிருச்சு, இப்போ அண்ணாத்தே படத்தோட எக்ஸ்பெக்டேஷன் உங்களுக்கு எப்படி இருக்கு? ரொம்ப பிரமாதமாக இருக்குது. நிச்சயமாக வந்து சிவா சார் வந்து ஒரு பெரிய கமர்ஷியல் டைரக்டர். இன்றைக்கி வந்து ஒரு எல்லாராலும் கொண்டாடப்படுகிற ஒரு மிகப்பெரிய டைரக்டர். அவருடைய வளர்ச்சியை பார்க்குறப்ப அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. சிறுத்தையிலேருந்து, வீரம்லேருந்து, வேதாளம்லேருந்து, விஸ்வாசத்தில் எல்லாத்தையும் ஒவ்வொரு படி அப்படியே மேலே மேலே வந்துகிட்டே இருக்காரு. நிச்சயமாக இந்த படமும் அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக இருக்கும். இந்த நம்ம பாட்டை பொறுத்த வரைக்கும் நான் விஷுவல் பார்த்துட்டேன், அண்ணாத்த பாட்டினுடைய விஷுவல் பார்த்தேன். ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி விஷுவல். நான் அப்போ பாராட்டினேன், நம்ம டைரக்டர் ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு சார்னு. என்ன டிஓபிக்கு வேணால் ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிடுங்க அப்படின்னார். அந்த அளவுக்கு ரொம்ப எல்லாமே அவர் ரஜினி சாரோட எனர்ஜியாக இருக்கட்டும், விஷுவலாக இருக்கட்டும், கொரியோகிராஃபியாக இருக்கட்டும், எல்லாமே எக்ஸ்ட்ராடினரியாக வந்திருக்கு. நிச்சயமாக வந்து அண்ணாத்த படம் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான படமாக இருக்கும் ரஜினி சாருடைய கரியரில். இன்னும் நீங்கள் வந்து மென்மேலும் நிறைய பாடல்கள் எழுதணும், எங்களை ஊக்குவிக்கணும், என்ன சொல்கிறது, காதல் பாடல்கள் எழுதுனா எங்களை காதலில் மூழ்க வைக்கணும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணணும். உங்களுடைய ஒர்க்ஸ்லாம் எங்களை நிறைய இன்ஸ்பைர் பண்ணியிருக்கு. எங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ் இன்னும் நிறைய பேர் உங்களை பார்த்து வருவாங்க. உங்களுடைய படைப்புகள் இன்னும் நிறைய போகணும். சூரியன் சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி மகிஷ். இந்த வீடியோவை வழங்கியோர் காவேரி மருத்துவமனை, இதய நலன் காப்போம்.